அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வேளையிலே நம்மோடு கேகாலை நகரிலிருந்து பள்ளி நிர்வாகத்தின் செயலாளர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் இங்கே நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை சற்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். பள்ளி நிர்வாகத்தில் இருந்து செயலாளர் நினைக்கிறேன். தங்கள் பெயர் என்ன? முகமது ஷான். சற்று கூறுங்கள், இன்று பள்ளியிலே என்ன நடந்தது? பள்ளியை நோக்கி கற்கள் வீசப்பட்டதாக நாம் அறிந்திருக்கின்றோம். அது தொடர்பான விவரங்களை சற்று அறிய தாருங்கள். நேற்று இரவு பற்றியுள்ள கண்ணாடிகள் மீது கற்கள் வீசப்பட்டது. இரண்டு கண்ணாடிகள் வெகுமாக கட்டுமென அதிகாலையில் நாம் குறைபாடு செய்தோம். மேலும் காலையில் அதிகாலை போலீஸ் சம்பவம் நடந்திருந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். மேலும் அதிகாலை போலீஸ் இந்த விடயத்திலுடன் 100% நல்ல முறையில் ஒத்துழைத்ததற்கு தான் கூற வேண்டும். மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களும் மற்றும் அரசு தரப்பில் உள்ள அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பவம் நடந்து வந்தனர். அவர்கள் வந்து தங்களது கவலையை தெரிவித்திருந்தார்கள். அதன்பின் கேகாலை நகர சபையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதற்போது முதலமைச்சர் உட்பட அனைவரும் கலந்து கொண்ட கூட்டத்தில் பள்ளிக்கு சம்பவமாக வழங்குவதாகவும், மேலும் பாடசாலைகளில் விநியோகிக்கப்பட்டவர்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் நிர்வாக தரப்பினருடன் அவர்கள் இணைக்க பார்த்து வந்தனர். எனவே நடைபெற்றது. அதன் பிறகு மாலை 3 அளவில் டிஐஜிஸ்தர்கள் வந்து விசாரணை நடத்தி அவர்களும் தக்க நடவடிக்கை என்பதாக உறுதி கூறி விட்டு சென்றுள்ளார். நல்லது. அப்படியானால் உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் அல்லது குறித்த முறைப்பாடு தொடர்பாக நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்போ அல்லது தனிநபர் மீதோ பெயர் குறித்து முறைப்பாட்டினை வைத்தீர்களா, அல்லது எவ்வாறான முறைப்பாட்டினை முன்வைத்திருக்கின்றீர்கள்? நாங்கள் ஒருவரை சந்தேகிப்பதாக முறைப்பாடு செய்யவில்லை என்றால் கூட கட்டாயமாக நாங்கள் முறைப்பாடு செய்ய கட்டத்தில் இருப்பதனால் இந்த விடயத்தை போலீசுக்கும் அரசாங்கத்திற்கும் அறிவிக்க வேண்டிய ஒரு திட்டத்தும் இருப்பதனால் நாங்கள் அதனை முறைப்பாடு செய்தோம். எனவே சந்தேக நபர்கள் என்று நாங்கள் யாரையும் நல்லது. அப்படியானால் இப்பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது பிரதேச மக்களின்? இப்பொழுது நிலைமை பாரிய அளவிலும் இல்லை. இன்று இரவு சம்பவங்கள் பாதுகாப்பு வழங்குவதாகவும், நாளை ஜும்மா நேரத்தில் எஸ்டிஎஃப்ஐ நிறுத்தி பாதுகாப்பை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளது. நல்லது. அப்படியானால் பள்ளி நிர்வாகத்தில் உள்ள அனைவரும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு, அதே நேரம் மக்களோடு இந்த செய்தியை மக்களோடு பகிர்ந்து கொண்டீர்களா? ஆமாம், நாங்கள் இது சம்பந்தமாக கேள்வி கேட்ட அனைவருக்கும் நடந்த உண்மையான விடயத்தை தெளிவாக வதந்திகள் பரவாத விதத்தில் நாங்கள் படுத்துகிறோம். நல்லது, நன்றி. அப்படியானால் இந்த வேளையில் இணைந்து தகவலை தந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைந்து கொள்வோம்.